சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா கண்டினியூஸ் சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது எட்டு பேர் குளிச்சா மட்டும்தான் ஒரு யூனிட் ஆகும். கரண்ட் பில் வந்து ரொம்ப 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 கம்மியாக கொடுக்கும் உங்களுக்கு. இது காயில் வந்து காப்பர் காயில் உங்களுக்கு, ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் காயிலுங்கனால நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு தண்ணியோட நீங்கள் மேலே கையை எங்கேயாவது வச்சிங்கனாலும் ஷாக்கு எர்த்து அந்த மாதிரி ப்ராப்ளங்கிறது வரவே வராது உங்களுக்கு. அது தெரியலையா? கீழே பாருங்க பக்கெட்டில். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறகு சேனல், நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து குளோபல் அசோசியோட புல்லட் மிக்சர் வந்து நம்ம வீடியோஸ் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து என்னங்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ரெகுலரான ஒரு புது புது ப்ராடக்ட்டோட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சீசனுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ தான் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ஓகே, இது வந்து நம்ம பெருசாக வீட்டில் வாட்டர் ஹீட்டர் மாட்டுறாங்கல்ல, பெரிய ஹீட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஜாஸ்தி. 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு வாங்கணும். கண்டிப்பாக அதை ஃபிட் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம பிளம்பிங் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதில் அப்படிலாம் தேவையில்லை. ஹீட்டருக்கு வரக்கூடிய ஓஸ் ஒன்றரை மீட்டர் பக்கத்துல நம்ம ஒயர் கொடுக்கறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக பெரிய ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு பிளம்பரை கூப்பிடணும், அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் இந்த வாட்டர் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு யாரும் தேவையில்லை. ஏன்னா நம்மளே வாங்கி நம்மளே இதை மாட்டிக்கலாம். வீட்டில் லேடிஸ் கூட அப்படியே அவங்களே மாட்டிக்கலாம். ஆ, இன்னொரு என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ரூமில் போய் இப்போ வீட்டில் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்குது. இப்போ ஒரு பெட்ரூமில் பெரிய வாட்டர் ஹீட்டர் மாட்டுவாங்க. ஸோ மற்ற ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ சுடுதண்ணி குளிர்காலத்தில் வந்து சுடுதண்ணி குளிக்கணும் அப்படின்னா அதே ரூமில் தான் எல்லாரும் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் இந்த ஹீட்டர் வந்து அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஆமாம். இன்னொரு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படி இதில் அப்படின்னா, இப்போ ரெண்டில் வீட்டில் இருப்பாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீட்டர் மாட்டிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதை வேறு வீட்டுக்கு போகும்போது மாற்ற முடியாது. எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. இது வந்து அப்படி கிடையாது, அப்படியே எடுத்துகிட்டு கழட்டி அப்படியே நீங்கள் பேக் பண்ணி பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். வெளியில் போகும்போது எடுத்துக்கலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபோர்டபுளாக இருக்கும். அதனால தான் இது ஃபோர்டபுள் கீசர். இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் பிராண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது, எப்படி ஹீட் ஆகுது, இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது நம்ம டெமோ மூலயமா எல்லாருக்கும் காமிக்கலாம். ஓகே, டெமோ இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ அது பாருங்க எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாத்ரூம், இப்போ இதை பாருங்களேன், ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இவ்வளோ ஹைட் கம்மியாக இருக்கிற பாத்ரூமில் வந்து நம்ம பெரிய ஹீட்டர் மாட்டவே முடியாது. சில வீட்டில் அந்த மாதிரி அமைஞ்சிரும், வேறு வழி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா மாடிப்படி கீழே பாத்ரூம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கம்மியான சீலிங் இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஹீட்டர் வந்து மாட்ட முடியாது. அந்த மாதிரி வீடுகளுக்கு இப்போ இந்த ஹீட்டர் மட்டும்தான் மாட்டி ஆகணும். இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரே ஒரு ஆணி தான். இப்போ நீங்கள் பெருசுனா அதுக்கு தனியாக லைன்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். இதில் லைன்லாம் தேவையில்லை. இதில் ஒரே ஒரு ஆணி அடிச்சிருங்க. இந்த ஆணி அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சொல் இருக்கும். அது ஃபோட்டோ எப்படி மாட்டி விட்றீங்க, கேலண்டர் மாட்டுற மாதிரி இதை எடுத்து உள்ளே மாட்டி விட்ருவோம். இதில் மாட்டி விட்டுட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் ஒன்று இருக்கும், அவுட்லெட் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப், அதுக்கு தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த டியூப். இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் பக்கத்தில் அந்த டியூப் கொடுக்குறோம். இந்த டியூப்பை எடுத்து நீங்கள் இதில் கீழே லாக் மாட்டி விட்ருவோம். இவ்வளோதான் ஃபிட்டிங். இதுக்கு வந்து பிளம்பரை கூப்பிடணும், அதுக்கு தனியாக சோத்தை உடைக்கணும், ஓட்டை போடணும், லைன் கொடுக்கணும், எதுவுமே தேவையில்லை. இதில் இதில் மாட்டிடுவோம். ஒரு முனை இதில் மாட்டிடுவோம். இன்னொரு முனை இருக்குது பாருங்கள், இன்னொரு முனை பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று போட்டுருவோம். அடாப்டர் போட்டு வீட்டில் நீங்கள் தண்ணி வர டேப்பு, இந்த மாதிரி தண்ணி வர டேப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த டேப்பில் வந்து இதை மாட்டிடுங்க. அவ்வளோதான், டேப்பில் மாட்டிடுவோம். இந்த ப்ளக்கை வந்து இதை பாருங்கள், இது வந்து 16 ஆம்ஸ் ப்ளக்கு. வீட்டில் பெரிய பவர் பாயிண்ட் இருக்கும், அதை இருக்குது பார்த்துருக்குங்க. இந்த பவர் பாயிண்ட், இந்த பவர் பாயிண்ட்டில் இது நீங்கள் மாட்டிக்குவோம். அதாவது மாட்டிட்டு இப்போ நம்ம தண்ணி திறந்து விட்டு தண்ணி எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்போம். இதை பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பாருங்கள், டேப் வந்து டிஃப்ரெண்ட் டேப்பாக வச்சுருக்கோம். ஏன்னா சில ஒரு வீட்டில் இந்த மாதிரி இருக்கும், ஒரு வீட்டில் இந்த மாதிரி இருக்கும், சில வீட்டில் இப்படி இருக்கும். அப்போ எந்த மாதிரி டேப்பாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் இதை மாட்டிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப்லேயும் மாட்டிக்கலாம், ப்ளஸ் இந்த மாதிரி டேப் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு
ஸோ ஈஸியாக எங்கே வேணுமோ அங்கேருந்து மாட்டிட்டு நீங்கள் தண்ணியை திறந்து விடுங்க. தண்ணி திறந்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி வெறுத்து தெரியும். அந்த தண்ணியில் டியூப் வழியாக நேராக உள்ளே போய் ஹீட்டருக்கு வந்துடும். தண்ணி திறந்து விட்டால் தண்ணி இது ஃபில்லாகி தண்ணி வெளியில் வரும். தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா கண்டினியூஸ் சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ரெட் க்ரீன் கலர் லைட்டு எரியும். பார்த்திங்க தெரியுதுங்களா, க்ரீன் கலர் லைட்டு எரியும். க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சு அப்படின்னா சுடு தண்ணி வரும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக தர முடியும். தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ஒரு டைம் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சா ஆகணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஒரு ஆள் குளிக்கலாம். அடுத்த ஆள் குளிக்கும் போது இன்னொரு 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. இல்லை ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பெரிய ஹீட்டர் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணுறதும் கஷ்டம். அதே நேரத்தில் அதை இப்போ நீங்கள் வேறு ஒரு ரூமுக்கு மாற்றுறீங்க அப்படின்னாலும் அதுவும் கஷ்டம். இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நான் ஈஸியாக ஃபிட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆணி தான் அடிக்க போகிறேன். அதே மாதிரி பெரிய ஹீட்டர் வந்து பெரிய சின்ன பாத்திரம்லாம் மாட்ட முடியாது. அது இல்லாமல் ஒரு ஆள் குளிக்கணும்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 20 நிமிஷத்தில் இந்த ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் குளிச்சு முடிச்சிடலாம். ஆனால் மற்ற ஹீட்டர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் 20 நிமிஷம் வெயிட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் 3 பேர் குளிச்சோம்னா 1 யூனிட் ஆகும். இப்போ 3 பேர் ஒரு யூனிட்டுக்கு பார்த்து 1 மணி நேரத்துக்கு ஆகும். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் செலவாகும் நீங்கள் பெரிய வாட்டர் ஹீட்டர் வண்டி மாட்டுறீங்க அப்படின்னா. ஆனால் இது 8 பேர் குளித்தா மட்டும்தான் 1 யூனிட் ஆகும். கரண்ட்டு பில் வந்து ரொம்ப 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 கம்மியாக கொடுக்கும் உங்களுக்கு. இது அதே நேரத்தில் உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். அதாவது நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது இல்லையா. அப்போ அதனால் வந்து உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். காலையில் ஒரு 5 பேர் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக குடும்பமே குளிக்கணும், எல்லாருமே குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறாங்க போகணும், ஸ்கூல் போகிறாங்க போகணும் அப்படின்னா நீங்கள் பெரிய ஹீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ஹீட்டரை வாங்கி மாற்றிட்டிங்கன்னா நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற இடத்துலையும் மாட்டிக்கலாம். அதே நேரத்தில் குயிக்காகவும் ரெடி ஆகிடும். உடனடியே சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா, இதை வர்றது எல்லாமே ஐஎஸ்ஐ எலமெண்ட். இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு ஐஎஸ்ஐ தெர்மோஸ்டாட்டு ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. காப்பர் காயில் உள்ள வர காயில் வந்து காப்பர் காயில் உங்களுக்கு. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் காயிலுங்கனால நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது இப்போ வந்து எப்படின்னா ஆர்வலாம் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி மாற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன், பின்னாடி காமிக்கிறேன். இதில் எலமெண்ட் வந்து ஐஎஸ்ஐ. அதனால் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு தண்ணியோட நீங்கள் மேலே கையை எங்கேயாவது வச்சிங்கனாலும் ஷாக்கு எர்த்து அந்த மாதிரி ப்ராப்ளங்கிறது வரவே வராது உங்களுக்கு. அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்றடிக்குமா ஷாக் அடிக்குமா இவ்வளோ பக்கத்தில் மாட்டியிருக்குமே அப்படிங்கிற பயப்படல. தண்ணி குளிக்கும் போது மேலே போட்டாலும் அதை பாருங்கள் மேலே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனைங்கிறது வரவே வராது உங்களுக்கு. அதெல்லாம் பயப்பட தேவை இருக்காது. சின்ன குழந்தைங்க போது பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே. என்ன அப்படின்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, டீட்டெயிலாக தெரியும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சின்ன குழந்தைங்க குளிப்பாங்க. சின்ன குழந்தைங்க குளிக்கிறாங்க அப்படின்னா சுவிட்ச் இப்போ வந்து மேலே இருக்குது. அப்போ என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து 8வது சுவிட்ச். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சு தண்ணி மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. தண்ணி இங்கே டேப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணி உள்ளே போகாது. ஆனால் மிஷின் வந்து ஆனில் தான் இருக்கும். பாருங்கள் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டால் ஆனால் மிஷின் பாருங்களா ஆனில் தான் இருக்கும், லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போனா சுவிட்சை ஆஃப் பண்ணல, சுவிட்ச் ஆஃப் பண்ண ஒரு வேலை மறந்துட்டோம் அப்படின்னு வச்சிக்கல ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா அதுவே மிஷினே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகும், ஆட்டோமேட்டிக் அதுவே கட் ஆஃப் ஆகிடும். அதே நேரத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக திறக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு வேணுங்கிற தள்ளி நம்ம டேப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணால் அதிகமாக திறந்துக்கலாம். நம்ம இங்கே எவ்வளோ திறக்கிறோமோ அவ்வளோ தண்ணி இங்கே வெளியே வரும். 75-80°C தண்ணி வரும், சுடு தண்ணி வரும். இப்போ நம்ம நார்மலாக குளிக்கிறது 33-35°C தான், அதுக்கு மேலே குளிக்க முடியாது. ஆனால் இந்த ஹீட்டரில் வரக்கூடியது 80°C. ஒரு பக்கெட் சுடு தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு பக்கெட் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெட் லைட்டாக இங்கே பாருங்கள் க்ரீன் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் சுவிட்ச் பாருங்களா, இங்கே பாருங்கள் சுவிட்சை பஸ்ட்டு பாருங்கள், சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. இங்கே க்ரீன் லைட்டு ஆஃப் ஆகி ரெட் லைட்டு எரியுது பாருங்கள். இப்போ என்னென்னா கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு வேளை நம்ம மறந்துட்டோம், இல்லை தண்ணியை திறந்து விட்டு நம்ம வேறு வேலையை பார்ப்பீங்க, திடீர்னு டேங்கு காலி ஆகிருக்கும். அந்த மாதிரி டைம் தெரியாது நமக்கு தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு டேங்கில். ஒரு வேளை அப்படி ஏதாவது தண்ணி டேங்கு காலி ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும் சார். அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் மிஷின் ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பயப்படாமல் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாக் ஏற்ற எதுவும் ஆகாது. இது வந்து மேலே வர்ற உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா பாலி பிரப்ளைன் தான், அதனால் வந்து பயப்பட தேவை இருக்காது. இன்னொன்று சில ஏரியாவில் நல்ல வாட்டர் இருக்கும், சில ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட் வாட்டர் இருக்கும்.
இதில் வந்து ஆன்டிகரேஷன் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்டிகரேஷன் கோட்டிங் கொடுத்துருக்கனால சால்ட் வாட்டராக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இதே இப்போ நீங்கள் மற்ற கீசர்லாம் போட்டிங்கன்னா சால்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிச்சிடும், அப்படியே துருப்பிடிச்சி அரிச்சிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, ஏன்னா ஆன்டிகரேஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இல்லை அதனால் பயப்படாமல் எல்லா தண்ணியிலுமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது பார்க்கும்போது தெரியும், மாற்றுறது எவ்வளோ ஈஸி. இதை அப்படியே கழட்டுருங்க, தண்ணி வரும்போது கையில் கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்களேன், செவத்தில் தான் மாட்டோம் அப்படின்னு கிடையாது, சும்மா கையிலேயே பிடிச்சிக்கலாம். நீங்கள் கையில் பிடிச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்களா, அப்படியே பேக்கில் சுற்றி வெளியே எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ரூமில் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மெடிக்கல் ஷாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறவங்க சின்ன சின்ன ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணிக்காக வந்து இதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சுடுதண்ணிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஆவி வரப்போகுது அப்படின்ட்டு. ஆவி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூட தெரியுது, அப்போ ஆவி பாருங்க பறக்குது பாருங்க, கொதிக்குது தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கும், ஒன்றாகாது, ஆஹா ஒன்றாகாது. அதான் 80°C வரைக்கும் போவோம், அதுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அது எப்போ அப்படி 80°க்கு மேலே போவோம் அப்படின்னா அது தண்ணி வரது நின்று போச்சு அப்படின்னா நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம், இல்லை அப்படின்னா டேங்கு காலி ஆயிடுச்சுனா தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி போக வரும், உங்களுக்கு நல்லா சூடு கிடைக்கும். இப்போ மற்ற ஹீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ஸ் பக்கத்தில் வரும் மற்ற ஹீட்டரு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களா வேறு 1000 வாட்ஸ் தான் உங்களுக்கு, 1000 வாட்ஸ் தான். அப்போ ஒரு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் ஆகுது, ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 8 நிமிஷம்னு வச்சுக்கிங்க. அப்போ நீங்களே கணக்கு போனால் ஒரு 7 பேர் 8 பேர் குளிச்சா மட்டும் தான் ஒரு யூனிட் ஆகும். இப்போ மற்ற கீசர் தான் நீங்கள் பெரிய ஹீட்டர் வந்தாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. சுடு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் லேட்டாகும், கரண்ட் பில் அதிகம், இந்த ஒரு திரும்ப வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே பார்த்துருப்பீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாட் ஃபிட் பண்ண அப்படின்னா ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிநீராக எப்படி பயன்படுத்துறது, பாத்ரூம்ல கிச்சனில் மாட்டுறது நம்ம கிச்சனில் வச்சு காமிப்போம் உங்களுக்கு. இல்லை ஓகே அது பார்த்தலாமா, இல்லை பார்த்தோம் இப்போ பாத்ரூம்ல பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆமாம், இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து நம்ம வீட்டில் எதாவது ஆர்வம் வச்சுருக்கோம், தேவைன்னா இந்த டியூப் அப்படியே எடுத்து வந்து நீங்கள் ஆர்வில் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி திறந்து விட்டீங்க அப்படின்னு வச்சிங்களா, அதே மாதிரி தான் தண்ணி உள்ளே போயிட்டு தண்ணி வழியாக வெளியே வரும். வெளியில் வரும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளரில் பிடிச்சிக்கலாம். இப்போ மற்ற ஹீட்டர் அப்படின்னு வச்சிங்களேன் நீங்கள் நிறைய அது ஃபுல்லாக சூடானால் தான் 1 லிட்டர் தண்ணியாவது எடுக்க முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு டம்ளர் வேணும் அப்படின்னா அழகாக ஒரு டம்ளர் மட்டும் அளவாக எடுத்துக்கலாம், 1 லிட்டர் வேணாலும் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான்வெஜ் தான் சமைக்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் ஆயில் ஐட்டம் செய்யும் போது ஆயில் வந்து பிசுபிசுப்பு அப்படியே இருக்கும். பச்சைத்தண்ணில் போட்டு கழுவுனாங்க அப்படின்னா அவ்வளோ சிக்கன ஆயிலே போகாது, அப்போ சுடுதண்ணில் தான் கழுவுனா சிக்கனை போகும்னு சொல்லுவோம், போகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிச்சனில் பட்டு எடுத்து வந்து மாட்டிக்கிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு, காய்கறி கழுவுறதுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ ஊட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர் பிரஸ் இருக்காங்களே அவங்களாம் ரொம்ப தண்ணி ஜில்லுன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஊட்டியிலலாம் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம கிச்சனில் மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்க முடியலாம், ஏன்னா அங்கெல்லாம் எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ எங்கே வேணாலும் எப்படி நம்ம காமிச்ச மாதிரி பாத்ரூம்லேயே மாட்டிக்கலாம், குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வலையும் மாட்டிக்கலாம், கிச்சனில் மாட்டிங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர் போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் வந்து இந்த ஹீட்டரில் இருக்குது. இதே பெருசாக ஒன்று வாங்கி மாட்டி வச்சுட்டா எந்த வசதியும் இருக்காது, ஒன்ஸ் மாட்டிட்டோம்னா அது மாட்டினது தான், திரும்ப அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பிளம்பரை கூப்பிடணும், செலவு பண்ணணும், அதுக்கு தனியாக லைன்லாம் கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. இப்படியே நீங்கள் இதை எடுக்கிறீங்க அவ்வளோதான், இதை மட்டும் எடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வேணால் எடுத்து போய்ட்டு நீங்கள் மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகேண்ணா. ஓகே, நான் இப்போ வந்து ப்ராடக்ட் டெமோ காமிச்சிருங்க, சூப்பராக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3290 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம நோபல் ஷாப்பிங்கில் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 2290 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே, அது இல்லாமல் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம், கொரியர் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் வராது. இல்லை ஓகே, இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அமிச்சாங்க அப்படின்னா வீடு கொரியரே போயிடும். ஓகே, நான் பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே பண்ணிக்கலாம், ஃபோன்பே பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, வாரண்டிலாம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாரண்டி கார்டே கொடுத்துருவோம். இது நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வாரண்டி கார்டு வந்துடும், நோபல் அசோசியேட்ஸ் வாரண்டி கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மந்த்ஸும் அதாவது 2 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது, 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஏன் 10 வருஷம் கொடுக்குனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பேர் வருதே வரையே வராது, நம்மளா போதும் யூஸ் பண்ணது போதும் வேறு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தூக்கி போடுற வரைக்கும் இது கம்ப்ளைண்ட் வரவே வராது, எத்தனை வருஷம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா யூஸர் மேனுவல் வந்துடும். இப்போ வாங்குறவங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்து மாட்டணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை, இது எப்படி மாட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ காம் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரும் கொடுத்துருவோம், பிக்சர் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது புக்கு ஒரு மேனுவல் புக்கும் வந்துடும் உங்களுக்கு இல்லையே. ஸோ வாங்கி ஈஸியாக ஃபிட் பண்ணுறது தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது. சும்மா ஒரே ஆன் ஆயிடுச்சுன்னா எப்படி காமிச்சனும், அதுமாதிரி ஆன் ஆயிடுச்சு மாட்டி விட்டு தண்ணி திறந்து விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். ஓகேண்ணா, இதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும்?
இந்த சர்வீஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது, அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணாங்கன்னா சர்வீஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகேண்ணா. ஏன்னா ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் கொடுத்ததுனால இதில் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சூப்பர். ஏன்னா ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும், தண்ணி இல்லை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுறதுனால இதில் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஏதாவது வந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்தில் புதுசு மாற்றி கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். சூப்பரான ப்ராடக்ட் இந்த டைமில் கொடுத்துருக்கீங்க, நிறைய மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ணன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்டிங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணுறோம், உங்களோட அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா அண்ணன் வந்து டேரெக்டாக கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் டெலிவரிலாம் எவ்வளோ நாளில் போய் சேரும்? மேக்ஸிமம் 1 or 2 days. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா ஒரே நாளில் போயிடுது அனுப்புகிற கொரியர்லாம். நம்ம டெய்லி நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு அதர் ஸ்டேட் அப்படின்னா மேக்ஸிமம் 2 days. 2 டேஸில் வந்து கொரியரில் அனுப்பிச்சு விட்ருவோம். சூப்பர் சூப்பர். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.